சூரியன் எஃப்எம்ல நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது கடைக்குட்டி சிங்கம் படத்தோட டீம் எக்ஸ்க்ளூசிவா பேசிட்டு இருக்காங்க. நான் அவங்க ஆர்ஜே பிளேட் சங்கர், நம்ம கூட இருக்கிறது இந்த படத்தோட ஹீரோ கார்த்தி, அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் பாண்டிராஜ் சார். அவர் வந்து இந்த படத்துக்காக பல தூக்கங்களை தொலைத்துக் கொண்டிருக்கிறார், கரெக்டா? சோ ஒரு மாதிரி தூக்க கழகத்தோடதான் இருக்கிறாரு. கமான் சார், உங்க நீங்க தொலைத்த தூக்கங்கள் எல்லாம் வந்து தூக்கலா வரப்போகுது உங்களுக்கு, பல வெற்றிகள் வரப்போகுது. சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த படத்துல அப்படின்னு ஒரு விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டே வந்து ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படியே வந்தாலும் ரொம்ப ரேரா தான் வருது. சோ அதுல வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாதிரி இது ஆக்சுவலா ஒரு ரிஸ்க் மாதிரி தோணலையா? சொல்ல முடியாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல பேஸ்புக்லாம் ரொம்ப அதிகமா ஷேர் பண்றது என்னன்னா பழைய விஷயங்களை தான் அதிகமா ஷேர் பண்றோம். இதெல்லாம் மறந்துட்டோம்ல, இதெல்லாம் கடந்துதான் வந்திருக்கோம்ல. இன்னைக்கு உள்ள இயந்திர உலகத்துல வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளவு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதிகமா ஷேர் ஆகுறது வாட்ஸ்அப்ல வந்து பழைய விஷயங்கள் தான். கொஞ்சம் இளைஞர்கள் வந்து பின்னோக்கி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆஹ், கண்டிப்பா. நீங்க ஜல்லிக்கட்டு புரட்சியிலேயே மெரினா புரட்சி நம்ம பார்த்தோம்ல, எவ்வளவு பெரிய வெகுண்டு எழுந்தாங்க. பாரம்பரியம் நம்மளுடைய கல்ச்சர் வந்து என்னைக்குமே வந்து அது இது. சோ அத வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு இப்ப மாட்டு வண்டி பந்தயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப பேருக்கு முதல்ல தெரியாது. அப்புறம் அந்த இதுக்கு அப்புறம் தான் ஜல்லிக்கட்டுனா என்னன்னே உள்ள இங்க உள்ள ஜெனரேஷனுக்கு எல்லாம் வந்து இவ்வளவு இருக்கா மாடுன்னு ஒண்ணு நம்ம ஊர்ல இருக்காங்கிறதே, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் இருக்காங்கிறதே அவங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த மாட்டு வண்டி பந்தயம் வந்து ரொம்ப பேருக்கு இளைஞர்களுக்கு தெரியவே இல்லை. சோ அது வந்து அந்த பந்தயம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓ இவ்வளவு இதுவா இருக்குமா, இவ்வளவு டெம்ட் ஆகுமா அந்த இந்த கேம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. சோ நம்ம கலாச்சாரம் உள்ள வீர விளையாட்டுல அதெல்லாம், சோ இதெல்லாம் சொல்லணும். ஆக்சுவலா இந்த படம் வந்து நான் கார்த்தி சார்ட கதை சொல்லும் போதே வந்து சார் பொங்கல் ரிலீஸ் தான் இந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் கதையை சொன்னேன். இப்ப ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு பொங்கல் பொங்கல் தமிழ்நாட்டு என்னன்னா இது ஒரு பொங்கல் ஒரு தீபாவளி வர்ற படம் மாதிரி இருக்கும். பொங்கல் மூடுதல் ஒரு கெட்டுவதர் மாதிரி வாங்க எல்லாரும் சேர்ந்து பொங்கலுக்கு எப்படி பொங்கல் வச்சு பொங்கல் வண்டி கட்டிட்டு அப்படிதான் அந்த படம் தேட்டருக்குள்ள வந்து கூட்டமா தான் வரணும். ஒரு ஆளெல்லாம் வரக்கூடாது, குடும்பம் குடும்பமா வந்து பார்த்தா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு வெளில வந்துட்டு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ அண்ணன் தங்கச்சிக்கோ போன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போய் இந்த படத்தை பார்வையே ஏய் அப்படியே நம்ம வாழ்க்கைய சொல்லியிருக்காங்கடி அப்படின்னு பேசினாங்கன்னா தான் அந்த படத்தை நாங்க கரெக்டா பண்ணிருக்கோம் பேசுவாங்க. நடக்கும் கண்டிப்பா. எனக்கு அந்த போட்டோலயே தெரிஞ்சிச்சு, அந்த ஃபேமிலி போட்டோ பார்த்த உடனே சார் நம்ம இந்த காலத்துல எவ்வளவு விஷயத்த மிஸ் பண்றோம்ல அப்படின்னு ஒரு ஃபீலிங். கார்த்தி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து என்ன சொல்றது பாஷான மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த பக்கம் வந்து கிராமத்து சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராமத்து சப்ஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் படமே உங்களது கிராமத்து சப்ஜெக்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ சிட்டிக்குள்ள வந்துட்டீங்க, திரும்பி கிராமத்து சப்ஜெக்டுக்குள்ள போகும்போது ஏதாவது ஒரு பயம் இருந்ததா? ஏன்னா பையா மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி உங்களை அந்த மாதிரி எப்படி ஏற்றுவீரன் அப்புறமா கொம்பன் பண்ற வரைக்கும் எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஒரு 10 வருஷம் கிட்டத்தட்ட 10 படத்துக்கு அப்புறமா தான் நான் திரும்பவும் வில்லேஜுக்கே போனேன். அதுதான் கேக்குறேன், எனக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஏன்னா வில்லேஜ்னாலே பருத்திவீரன் லெவல் எதிர்பார்த்தாங்கன்னா நம்மளால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமாங்கிற பயம் இருந்துச்சு. கொம்பன் கதை கேக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாமனாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அண்ட் முத்தையாவும் வந்து ஊர் சார்ந்தே வாழ்ற ஒருத்தருங்கிறதுனால அந்த லைஃப் அவரால் ஈஸியா பிரசன்ட் பண்ண முடியும். அது சீன் சொல்லும் போதே அம்மியில அரைச்சிக்கிட்டு இருக்கா சார், நிக்க வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே பேசுறா சார் சொல்லுவாப்ல, நமக்கு லைஃபா இருக்கும் பாக்கும்போது. சோ அவரால் நிச்சயமா வில்லேஜ வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நம்புறேன். அதே மாதிரி அவர் வந்து கொம்பன் கேரக்டர் இப்ப ஊருக்கு போனா கொம்பன் தான் கூப்பிடுறாங்க, எனக்கு அது அவ்வளவு ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு இந்த வாட்டி ஒரு திருநெல்வேலியும் குத்தாலும் போகும்போது தான் தெரிஞ்சது. இந்த படமும் பார்த்தா இப்ப பாண்டிராஜ் சார் வந்து இங்க சிட்டில போட்டு இப்ப ட்ரெஸ் எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு தம்பி இங்க மெட்ராஸ்ல படிச்சிருந்த பையனா அப்படின்னு கேட்கும். ஊர் ஊர் மண்ணு வாசனை வந்து போகாம வாழ்றது இருக்கு இல்லையா, மண் வாசனை போகாம இன்னும் ஊரே ஊரை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கிறது. அது சில பேர்னாலதான் முடியும். அதாவது பேச்சுலயே நிறைய தெரியும் ஆக்சுவலா. ஆமா, இறம்ப தெரியும், அது மட்டும்தான் தெரியும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இந்த கதை அவர் சொல்லும் போது ஒவ்வொரு சீன் எழுதி முடிச்சோடனே கண்ணு கலங்கிட்டே இருக்கும். சோ ஒருத்தர் எவ்வளவு ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளயும் போய் அந்த வாழ்க்கையை வாழ்ந்திருந்தா அந்த ஒவ்வொரு டைமும் அந்த சீன் எழுதுறப்பவும் சரி அந்த டைம்ல அந்த சீனை வந்து நான் நடிச்சாலும் அம்மா நடிச்சாலும் அப்பா நடிச்சாலும் அந்த சீன்ல எந்த மூமெண்ட் வந்தாலும் அவர் கண்ணு கலங்கிட்டு இருக்கும். அப்ப அவ்வளவு பர்சனலா அட்டாச் ஆகிதான் அந்த வார்த்தைகள் எழுதி இருக்கு. அந்த வார்த்தைகள் பேச நமக்கும் கண்ணு கலங்கும். சோ இது வந்து அதான் சொன்ன இந்த படம் ரொம்ப ஆசையா எடுத்தப்படும். சோ இதுல வந்து டவுட்டோ இதுல வந்து இதுல ரிஸ்கோ எல்லாம் கிடையாது. இந்த படம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு சந்தோஷமா எடுத்திருக்கோம்.
உங்களுக்கு ஏற்கனவே விவசாயம் எல்லாம் தெரியுமா இல்ல இதுக்கப்புறம் இந்த படத்துக்காக கத்துக்கிட்டு இது பண்ணீங்களா? ஏர் விடுவதெல்லாம் தெரியும். விவசாயம் நல்லா தூரத்துல இருந்து வேடிக்கை பாத்துருக்கேன். அப்ப விவசாயம்னா என்னன்னு தெரியும். இந்த படத்துக்கு அப்புறம் இறங்கி போய் மம்முட்டி வெட்டுறதுல இருந்து, மம்முட்டில வந்து அந்த பாத்திய வந்து வெட்டி இறக்க என்ன சொல்லுவாங்க சார், வரப்பு வெட்டுறதுல இருந்து அப்புறம் வந்து உழுவுறதுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் நாங்க வந்து டியூட்டோரியல் மாதிரி போய் கத்துக்கிட்டோம். கை ஏதாவது காய்ச்சி போன பாட்டு கேட்கலாம். 93.5 சென்னை நம்பர் 1 FM.